ஹாய் ஹலோ வணக்கம் பந்தன் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் தண்டச்சூர் கேமர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ஸ்க்கு ஒரு புது வகையான ஒரு கிராஃபிக்ஸ் மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டப்புனு வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ ஃபேவரட்டான கிராஃபிக்ஸ் மாடல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா பாருங்கள், இந்த கிராஃபிக்ஸ் மாடலோட சேர்த்து கிராஃபிக்ஸ் மாடல் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்மஸில் கார் மாட்ஸோ, அதாவது சூப்பர் கார் மாட்ஸோ இருக்குது. அதாவது கிராஃபிக்ஸ் மாடும் இருக்குது, அதோட சேர்த்து கார் மாட்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னாலும் கூட டெக்ஸ்டர் சுமையிலே நல்லா இருக்குது. பழைய அந்த நார்மலான ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ஸோட இந்த டெக்ஸ்டர்ஸை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, மெலி கார் ரிஃப்ளெக்ஷனு, அதோட காரோட அந்த பம்பர் லைட்டு எல்லாமே அருமையாக இருக்குது. உண்மையாலுமே நார்மல் கேமில் இந்த பம்பர் லைட் அப்புறம் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் மாடு போட்டதுக்கப்புறம் உண்மையிலே ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்புறமேட்டு இந்த பாருங்கள் இந்த சூப்பர் கார் எப்படி இருக்குதுன்னு, உண்மையிலேயே வேறு லெவலில் டாப் டகராக இருக்குது உண்மையிலேயே பாருங்கள். அப்படி டெஃபினிட்டிவ் எடிஷனோட கண்ட்ரோல்ஸுக்கே அப்படியே வந்துருச்சு இந்த கிராஃபிக்ஸ் மாடு போட்ட உடனே, உண்மையிலேயே வேறு லெவல் தான் பாருங்கள். பைக்கோட அந்த பின்னாடி அந்த கடைசி அந்த பின்னாடி இதோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சும்மா அப்படி டாப் டகராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சில இந்தியன் கார்ஸ் கூட இந்த இந்த கிராஃபிக்ஸ் மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கார்பியோ கார் போச்சு இந்த பாருங்கள், உண்மையிலே வேறு லெவல் மாடு. ஸோ வாங்க டப்புனு இந்த மாடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் நம்ம டப்புனு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் லிங்க்கு சேனலில் கொடுத்துட்டு ஃபைலை நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் பண்ணுறதா இங்கே இருக்குது அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் கிராஃபிக்ஸ் மாடு. ஸோ அது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டாக்ட் பண்ணிக்கங்க. நான் யாரோட எக்ஸ்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் அப்டேட் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து நான் மறுபடியும் உங்களுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும், நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வெற்றிகரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே டேரெக்டாக போய் இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. ஓ சரி, நான் தெரியாதனமாக தான் அழுத்திட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போனால் ஃபைல்ஸுக்குள்ளே போய் ஓ சாரி தப்பான ஃபோல்டர். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா அந்த இது ஜோ தப்பான ஃபோல்டரில் போகிறேன். ஓ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிபி அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளே போய் இதில் பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஆண்ட்ராய்ட் உங்கள் ஃபோன் எந்த ஜிபியூ அப்படின்னு தெரிஞ்சு அது ஜிபி பிரகாரம் நீங்கள் இதில் எல்லாத்தையும் நீங்கள் ரீநேம் பண்ணும். சார் நான் முன்னே இருக்கிற வீடியோலாம் சொல்லியிருப்பேன். உங்களோடது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரினோவாக இருந்தால் டிஎக்ஸ்டி, மாலியாக இருந்தால் ஏடிசி, அப்புறம் பவர் விஆராக இருந்தால் பிவிஆர் இப்படி ரீநேம் பண்ணும். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா பவர் விஆருங்கிறனால நான் பிவி நான் ஏற்கனவே எக்ஸ்டர்ட் பண்ண ஃபைலில் பிவிஆர்னு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரீப்ளேஸ் கொடுத்ததுனால அந்த பிவிஆர் ஃபைல் இது ஒரு சேர்ந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் டீல் பண்ணிவிட்டு பிவிஆர் மட்டும் ரிமைனிங் விட்றேன். ஏன்னா உங்களோட மொபைல் ஜிபியை பொறுத்து இது நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. உங்களை அடிக்கடி கேம் கிராஷ் ஆகி வெளி தூக்கி போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக ரீநேம் பண்ணிட்டேன் பாருங்க. இது கூட இப்போ ரீநேம் இருக்கா அதை டீல் பண்ணிவிட்டு இப்போ எல்லா ஃபைல்லையும் பிவிஆர் பிவிஆர்ன்றது இப்போ எல்லாத்துலேயும் வெளியே வந்து இப்போ அதை வந்து கட்டோ காப்பியை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போய் டேட்டா போய் அப்புறமேட்டு நீங்கள் இதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஐயோ இந்த கிராஃபிக்ஸ் மாடோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 MB. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 1.2 GB பக்கத்தில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிக் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துங்க. அப்போ தான் அது டப்புன்னு ஆகும். எங்கே ஆகுது டப்புன்னு, ஓகே 1% ஆகிருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் நிமிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா ஸ்பீடு பண்ணிடுறேன், ஏன்னா அவ்வளோ நேரம் பார்த்தா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ நான் ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் ஒரு கீழே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன். ஸோ பை கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஐடியா தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக போகிறேன். ஓகே பை.